கடந்து நின்றான் கமலம் மலர் ஆதி கடந்து நின்றான் கடல் வண்ணன் எம்மாயன் கடந்து நின்றான் அவர் கபூரம் ஈசன் கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே வளமுடன் கடந்து நின்றான் கமலம் மலராதி கடந்து நின்றான் கடல் வண்ணன் எம் மாயன் கடந்து நின்றான் அவருக்கு அப்புறம் ஈசன் கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே வாழ்க வளம் எவ்வளோ அருமையான பாடல்னாங்க இறைவன் எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறான் ஆனா எல்லாவற்றையும் கண்டுட்டேதான் இருக்கிறேன் அப்படின்ட்டு மிக அருமையாக சொல்லியிருப்பார் நான் வரி வரியா படிச்சுட்டு வரேன் கடந்து நின்றான் கமலம் மலராதி கமல மலராதி அப்படின்னா நம்முடைய மூலாதார சக்கரம் முதல் கொண்டாக துரிய சக்கரம் வரையாக எல்லாவற்றையும் தாமரை மலர்களாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க இந்த தாமரை மலர்கள் நாம் ஒழுக்கத்தில் நிலைச்சிட்டு இருக்கும் போது இல்லை சாதாரண நிலையில் கூட நம்முடைய எண்ணத்தின் அளவு எண்ணம் ஒரு ஒரு அன்பு காதலுங்கும் போது நம்முடைய ஆற்றல் எல்லாம் இந்த விசுத்தி விசுப்தி சாரி இருந்து சக்கரத்திலிருந்து இருக்கும் நம்மளால் அது உணர முடிய தவத்தில் இல்லாத யோகிகளாக இருக்கிறதுனால அதை உணர முடியாமல் பலரும் இருப்பாங்க ஆனால் யோகிகளுக்கு உணர முடியும் ஒரு ஒரு காம எண்ணங்கள் இச்சைகள் வருதுன்னா கண்ணு மூடி கவனத்தால் தெரிஞ்சிரு மூலாதார சக்கரத்தில் ஆற்றல் இயங்கிட்டு இருக்குது உயிர் மொத்தமாக அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும் ஒரு காதல் அப்படி இப்படின்ட்டுலாம் வரும்போது ஒரு அன்பு அப்படின்னு வரும்போதே பார்த்திங்கன்னா அனாகத சக்கரத்தில் உணர்வு இருக்கும் அதே மாதிரியே விஞ்ஞானம் அப்படியெல்லாம் இருக்கும்போது விசுத்தி சக்கரத்தில் உணர்வுகள் உயிர் அங்கே தேங்கி இருக்கிறது உணர முடியும் ஆக்னி சக்கரம் வரும்போது ஆக்னையில் உணர்வு வருவது நல்லா உணர முடியும் அதெல்லாம் எப்போ உணர முடியும் நம்ம பிரம்மசரியத்தில் ஒழுக்கத்தில் போது அதெல்லாம் உணர முடியும் சரி அதெல்லாம் உணரும் உணர முடியுது அதுக்கெல்லாம் யார் ஆதாரமா இருக்கிறது கடந்து நின்றான் கமலை மலருக்கு ஆதியாக கலந்து நிற்கிறான் இறைவன் தான் ஈசன் உயிருக்கு உயிராக உள்ளே கலந்து நின்றுட்டு இருக்கான் கடந்து நின்ற நான் போய் என்னவோ சாப்பிட்றன் யாருக்கோ தெரியாமல் ஒரு தப்பு பண்ற அப்படின்னா அந்த தப்பு பண்ணுறத உள்ளுக்குள்ளே நின்று கடந்து நின்று பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஈசன் தான் அவனுக்கு மறைக்க முடியுமா அவனை மறைக்க அவங்ககிட்ட எதாவது மறைக்க முடியுமா ஏன்னா அதுவாகவும் இருக்கிறது தான் அதை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு உள்ள தூ உள்ளிருந்து கவனிச்சுட்டு இருக்கிறது அவன் தானே கர்மாஸ் அதை நோட் பண்ணிட்டு இருக்கிறது அவன் தான் அதுதான் கடந்து நின்றான் கமலம் மலராதி கடந்து நின்றான் கடல் வண்ணம் என் மாயன் அதே மாதிரி தான் வெளி உலகத்தில் இறைவன் கடல் முதல் கொண்டு வானம் முதல் இப்போ கடலின் வண்ணம் தானே வானத்தின் வண் வண்ணமாக இருக்குது கடல் வானத்தின் என் வானம் என்ன கலர்ல இருக்குதோ அதை கடல்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஸோ வயசு வருஷம் இருக்கும் அப்போது கடல் முதல் கொண்டாக வானம் ஈராக அனைத்தையும் இறைவன் கடந்து நிற்கின்றான் வெளி உலகத்தில் உள்ளுக்குள்ள அனைத்து சக்கரங்களிலும் அனைத்து உயிருக்கு உயிராக கடந்து நிற்கிறான் வெளியில எல்லா பஞ்சபூதங்களையும் கடந்து நிற்கிறான் உள்ளுக்குள்ள எல்லா சக்கரங்களிலும் ஐம்பூல ஐம்பூதங்களிலும் கடந்து நிற்கிறான் கடந்து நின்றான் கடல் வண்ணம் எம் ஆயன் கடந்து நின்றான் அவருக்கு அப்புறம் ஈசன் ஆச்சுங்களா நீ என்ன சொல்லு அதுக்கப்புறம் ஈசன் தான் நிற்கிறான் என்ன சொல்லு ஏதாவது கடந்து நின்றான் அவருக்கு அப்புறம் ஈசன் எங்கே போனாலும் என்று ரிசல்ட்டாக நிற்கிறது தான் நிற்பானப்பா எந்த பொருள் அழிந்தாலும் அழிவின் முடிவில் இருக்கிறது அவன் தான் முன்னாடி இருக்கிறது அவன் தான் அப்படிங்கிறதுனால கடந்து நின்றான் அவருக்கு அப்புறம் ஈசன் கடந்து நின்றான் கடந்து மட்டும் நிக்கலியப்பா கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே வாழ்க வளங்குடன் நான் இத திரும்பவும் படிக்கிறேன் கடந்து நின்றான் கமலம் மலர் ஆதி கடந்து நின்றான் கடல் வண்ணன் எம் மாயன் கடந்து நின்றான் அவர் அப்புறம் ஈசன் கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே ஸோ எல்லாமா இருக்குது எல்லாமாவும் இருப்பவன் இருந்தாலும் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டும் இருக்கிறதுனால நல்லவர்களுக்கு இதைவிட ஒரு பாதுகாப்பு உணர்வு தேவையில்லை ஆகா தவறு செய்பவர்களுக்கு அவங்ககிட்ட இருந்து மறைக்க முடியாது அனுபவிச்சுதான் ஆகணும் ஆகவே எது நடந்தாலும் எது நடந் நடக்க விருந்தாலும் அவன் கண்ட்ரோலில் தான் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத ஆளுமை ஆழமாக புரிஞ்சுக்கணும் வாழ்க வளமுடன்